ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்றைக்கி உடுமலை கிச்சனில் இன்றைக்கி வெந்தய குழம்பு, ஒரு டேஸ்டான வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான வெந்தய குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கிச்சன் இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் போட்டு கறியாமல் பொன் முறுவலை வறுத்துக்கலாம். நல்லா சட சடன்னு வெடித்து வருங்க பாருங்கள். இந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே டக்குன்னு எடுத்துக்கலாம். கறியக்கூடாது, எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா ஆறினவுடனே பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் தான் வெந்தயம் போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் 2 போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன், அது நல்லா பொரியட்டும். இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. 10 பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்புக்கான்னு போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 100 கிராம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வேறு இதுக்கு தேங்காயெல்லாம் கிடையாது, பெருங்காயத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 2 பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க. நல்லா கறியாமல் வதக்குங்க. நல்லா அது வதங்கி வரணும். இந்த டைமில் பல்லாரி சின்ன பல்லாரி ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே உப்பு, டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நான் பாருங்கள் இப்படி நல்லா வதங்கி வந்துடணும். இப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த நேரம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள், நம்ம மசாலா தூள் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதான் போட்டிருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காஷ்மீரி சில்லி இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இப்படி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிருக்கேன். 50 கிராம் 25 கிராம் புளி, இல்லைன்னா 50 கிராம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நீங்கள் எவ்வளோ புளி நல்லா கூட அதிகமாக புளிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் வெந்தயத்தூளையும் கடைசியில் தான் கொட்டணும், கொட்டிக்கலாம். நல்லா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் கடைசியில் இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் கொட்டிக்கோங்க. கொட்டி அதையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க ஜம்முன்னு வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு, டேஸ்ட்டான குழம்பு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், உடனடி ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.